செருவர் துஷ்பிரோகங்களில் ஈடுபடுவோருக்கு கட்சியில் இடமில்லை. ருவான் விஜயவர்தன. செருவர் துஷ்பிரோகங்கள் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட எந்த ஒரு நபருக்கும் கட்சியில் உறுப்புரிமை வழங்கப்பட மாட்டாது என்று ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் ஏனைய குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் அவர்களுடைய பதவிகளை பொருட்படுத்தாமல் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் துணைத் தலைவர் ருவான் விஜயவர்தன இதனை தெரிவித்திருக்கின்றார். நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இதுபோன்ற கொடூரமான குற்றங்களில் ஈடுபட்ட அனைத்து நபர்களுக்கும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அத்தகைய குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள். எவ்வாறாக இருந்தாலும் அரசியல் பேதமின்றி இதுபோன்ற குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து நபர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தி குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மீதான பயண கட்டுப்பாடுகளை தளர்த்த நடவடிக்கை. கோவிட் வைரஸ் பரவல் காரணமாக இலங்கையின் மீது பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நாடுகளுடன் கலந்துரையாடி உரிய கட்டுப்பாடுகளை தளர்த்துவது பற்றி கலந்துரையாடல் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் பெசல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக உரிய நாடுகளுடன் ராஜதந்திர அடிப்படையில் வெவ்வேறாக கலந்துரையாடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பயணிகளை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வரும்போது ஹோட்டல் உரிமையாளர்கள் எதிர்நோக்குகின்ற சிக்கல்கள் பற்றியும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் பெசல் ராஜபக்சே இதன்போது வலியுறுத்தியுள்ளார். தடுப்பூசி பெறாதவர்களுக்கு 2 மடங்காக அதிகரிக்கப்படும் பேருந்து கட்டணம். குறைந்தபட்சம் ஒரு அளவு கோவிட் தடுப்பூசிகளை பெறாத பயணிகளுக்கான கட்டணம் தனியார் பேருந்துகளில் இரட்டிப்பாக அறவிடப்படும் என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல், அதாவது இன்று முதல், பொது போக்குவரத்து சேவைகள் மீண்டும் ஆரம்பிப்பது குறித்து கருத்து தெரிவித்த இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயவர்தன இதனை குறிப்பிட்டுள்ளார். 30 அகவைக்கும் மேற்பட்ட பயணிகள் பேருந்துக்குள் நுழையும் போது தடுப்பூசி அட்டையின் நகலை வழங்க வேண்டும் என்று விஜயவர்தன குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் தடுப்பூசி சான்று வழங்க தவறினால் அவர்கள் 2 மடங்கு கட்டணத்தை செலுத்த வேண்டி ஏற்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையை அமல்படுத்த அனுமதி கோரி தாம் ஜனாதிபதி மற்றும் போக்குவரத்து அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் கெமனு குறிப்பிட்டுள்ளார். ஹிஷாலினின் 2வது பிரேத பரிசோதனை தொடர்பில் விரைவில் விரிவான அறிக்கை. முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் இல்லத்தில் வீட்டு உதவியாளராக பணிபுரிந்து வந்த 16 அகவை சிறுமியின் மரணம் குறித்து 2வது பிரேத பரிசோதனை செய்த 3 பேர் கொண்ட குழு ஒரு விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பேராதனை மருத்துவமனையில் நேற்று 9 மணி நேரம் சிறுமியின் உடலில் 2வது பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் வரை உடல் பேராதனை மருத்துவமனை பிரேத அறையில் வைக்கப்பட உள்ளது. 2வது பிரேத பரிசோதனை மேற்கொண்ட குழுவில் கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் ஜீன் பெரேரா, மருத்துவ பீடத்தின் தடவியல் துறை தலைவர் சமீர குணவர்தன மற்றும் பேராதனை போதனா மருத்துவமனையின் பிரபாத் சேனசிங்க ஆகியோர் உள்ளடங்கியிருந்தனர். வெளிநாடு செல்லும் இலங்கையர்களுக்கு தடுப்பூசி சான்றிதழ். வெளிநாடு செல்லும் இளைஞர்களுக்கு வேண்டுகோளின் பிரகாரம் தடுப்பூசி சான்றிதழ் வழங்குவதற்கு சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது. பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் இதனை தெரிவித்துள்ளார். தனிநபர் தடுப்பூசி அட்டை, கடவுச்சீட்டு உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் சுகாதார வைத்திய அதிகாரியினால் தடுப்பூசி சான்றிதழ் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது அதிகாரபூர்வ தடுப்பூசி சான்றிதழாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி சான்றிதழ் இன்றி பிரவேசிப்பதற்கு 1 சில நாடுகள் தடை விதித்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாக இருந்தாலும் உலகின் 7 நாடுகள் தடுப்பூசியினை முழுமையாக பெற்றுக்கொண்டவர்களுக்கு பயண அனுமதியினை வழங்கியுள்ளதாகவும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு காத்திருக்கின்ற பேராபத்து. பேராசிரியர் மலித் பீரிஸ் எச்சரிக்கை. இலங்கையில் மிக மோசமான கோவிட் நோய் வருகின்ற மாதங்களில் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஹாங்காங் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மலித் பீரிஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற மாநாடு ஒன்றில் இணையம் மூலம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், புதிய டெல்டா மாறுபாடு காரணமாக தெற்காசியா பிராந்தியம் உட்பட உலகளவில் நோய் தொற்றுகள் அதிகரித்துள்ளன. எதிர்வருகின்ற வாரங்களில் இந்த பிரச்சினை இலங்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும்.
அடுத்த சில வாரங்களில் இலங்கை மிக மோசமான COVID-19 தொற்று நோயை எதிர்கொள்ளும் என்று அவர் மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் துரிதமாக தடுப்பூசி நடவடிக்கைகளுக்கு அரசுக்கும் பேராசிரியர் சென்னை ஜெயசுமனுக்கும் நன்றி தெரிவித்த அவர், வருகின்ற மாதங்களில் COVID-19 வைரஸிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள 2 டோஸ் தடுப்பூசி கூட போதாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிறுவர்கள் தொடர்பில் பெற்றோரிடம் விடுக்கப்பட்ட முக்கிய வேண்டுகோள். சிறுவர்களுக்கான லேடி ரிஜ்வே மருத்துவமனையில் 40 சிறுவர்கள் COVID-19 சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை பணிப்பாளர் டாக்டர் ஜி விஜயசூரிய தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் 8 முதல் 12 வயதுக்குட்பட்டவர்கள். அத்துடன் குறைந்தபட்சம் 4 சிறுவர்கள் தினசரி COVID-19 நேர்மறை சோதனை செய்தார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தேவையற்ற பயணங்களில் ஈடுபட சிறுவர்களை வெளியே கொண்டு செல்ல வேண்டாம் என்று டாக்டர் விஜயசூரிய பெற்றோர்களை வலியுறுத்தியுள்ளார். திருமணங்கள், இறுதிச் சடங்குகள், சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றும் வேறு எந்த நெரிசலான இடங்களுக்கும் சிறுவர்களை அழைத்து செல்ல வேண்டாம் என்று அவர் பெற்றோரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். சிறுமி ஹிஷாலினியின் மரணத்தில் தொடரும் மர்மம். ரிஷாட்டின் வீட்டில் அறைக்குள் சீல் வைப்பா. முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் இல்லத்தில் பணியாற்றிய நிலையில் தேக்காயங்களுக்கு உள்ளாக்கி மரணித்த ஹிஷாலினியின் மரணம் தொடர்பில் ரிஷாட் பதியுதீன் வீட்டில் சில அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரிஷாட் பதியுதீன் வீட்டுக்கு பணிக்காக அழைத்து வரப்பட்ட மலேக பெண்கள் 11 பேர் கடுமையான தொடர் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளதாக புலனாய்வாளர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேக்காயங்களுடன் உயிரிழந்த டயகம பகுதியினைச் சேர்ந்த 16 வயது சிறுமி ஹிஷாலினியின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக தெரிவித்த சிறுமியின் தாயாரால் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் சிறுமி ஹிஷாலினி உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்ந்தும் மர்மம் நீடித்து வருகின்ற நிலையில் சிறுமிக்கு நீதி கோரி பல பகுதிகளிலும் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து சிறுமியின் சடலம் 2வது பிரேத பரிசோதனைக்காக தோண்டி எடுக்கப்பட்டது. சரீரத்துக்கான 2வது கட்ட பிரேத பரிசோதனை நேற்று சுமார் 9 மணித்தியாலம் மேற்கொள்ளப்பட்டது. சடலம் மீதான பரிசீலனைகள் அனைத்தும் நிறைவடைந்து இறுதி அறிக்கை கிடைக்கப்பெறும் வரையில் சிறுமியின் சரீரம் பேராதனை போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வழங்குவதே நீதி. ராமதாஸ். இலங்கை அகதிகள் தஞ்சம் புகுந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதே நீதி என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் வாழ்கின்ற இலங்கை தமிழ் அகதிகள் அனைவரும் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் குடியேறியவர்கள் என்றும் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க முடியாது என்றும் மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது. மத்திய அரசின் இந்த நிலைப்பாடு மனிதநேயமற்றது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. திருச்சி கொட்டப்பட்டு அகதிகள் முகாமில் வாழுகின்ற ஈழத் தமிழர்கள் தங்களுக்கு இந்திய குடியுரிமை கோரி தொடர்ந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் ஒற்றை நீதிபதி அவர்கள் அனைவரிடமும் விண்ணப்பம் பெற்று மத்திய அரசுக்கு அனுப்பி இந்திய குடியுரிமை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கும்படி திருச்சி மாவட்ட ஆட்சியாளருக்கு 2019 ஆணையிட்டார். அதன்படி நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ள நிலையில் இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வழங்க ஆணையிட்டு ஒற்றை நீதிபதி அளித்த தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. உயர்நீதிமன்றத்தை தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தான் மத்திய அரசு சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் இலங்கை தமிழ் அகதிகள் இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்றும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்க முடியாது என்றும் கூறியிருக்கின்றார். மத்திய அரசின் இந்த நிலைப்பாடு தவறானது, சூழல்களை கருத்தில் கொள்ளாத எந்திரத்தனமானதாகும். இந்தியாவுக்குள் கடவுச்சீட்டு, தங்கும் அனுமதி போன்ற ஆவணங்கள் இல்லாமல் வந்தவர்கள் உரிய ஆவணங்களுடன் இந்தியாவுக்கு வந்து தங்கும் அனுமதி காலம் முடிந்த பிறகு இந்தியாவுக்குள் தங்கியிருப்பவர்கள் ஆகியோர்தான் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்று இந்திய சட்டம் கூறுகிறது. இந்த வரையறை இலங்கை தமிழ் அகதிகளுக்கு பொருந்தாது. இலங்கை தமிழ் அகதிகள் இவரும் தங்களின் சொந்த நாட்டை விட்டுவிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் குடியேறவில்லை. இலங்கையில் விடுதலை புலிகளுக்கும் சிங்கள படைகளுக்கும் கடந்த 1980களின் தொடக்கத்திலிருந்து 2009 வரை உக்கிரமாக போர் நடைபெற்றது. அந்த காலகட்டத்தில் அரச படையினர் நடத்திய இனப்படுகொலைகளில் உயிர் பிழைப்பதற்காகவும் படையினரின் பாலியல் அத்துமீறல்கள், உடல் ரீதியான கொடுமைகள் ஆகியவற்றிலிருந்து தப்பிப்பதற்காகவும் அவர்கள் இந்தியாவுக்குள் வந்தனர்.
அவர்கள் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழையவில்லை. கடல் வழியாக வந்தவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்த மத்திய மாநில அரசுகளின் கண்காணிப்பில்தான் அவர்கள் காலம் கழித்து வருகின்றனர். அவர்கள் எந்த சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபடவில்லை. அவர்களை சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்று குற்றம் சாட்டுவது தவறாகும். சொந்த நாட்டில் போரோ, இனம், மொழி, மதம் ஆகியவற்றின் அடிப்படையிலான கொடுமைகளோ இழைக்கப்படும் போது அந்த நாட்டைச் சேர்ந்த மக்கள் அண்டை நாடுகளில் தஞ்சம் புகுவது இயல்பு. அவ்வாறு தஞ்சம் புகுந்த மக்களை பாதுகாப்பதும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்கள் வந்த நாட்டிலேயே குடிமகன்களாக வசிக்க விரும்பினால் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு குடியுரிமை வழங்குவதும் பல பத்தாண்டுகளாக நடைபெற்று வருகிறது. வகை செய்வதற்காகவே 1951 ஐநா அகதிகள் உடன்படிக்கை உருவாக்கப்பட்டது. அதில் இந்தியா இன்னும் கையெழுத்திடவில்லை என்பதாலும், இந்தியாவில் அகதிகள் குறித்த தேசிய கொள்கை இல்லாததாலும் தான் இந்தியாவுக்குள் தஞ்சம் புகும் அகதிகள் அனைவரும் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்தியாவில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. எங்கும் மனித உரிமை மீறல்கள் நடந்தாலும் உடனடியாக குரல் கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கின்றது. அத்தகைய நாடு அகதிகளுக்கு வாழ்வளிப்பதற்கான உடன்படிக்கையில் கையெழுத்திடாததும் அவர்களை சட்டவிரோத குடியேறிகள் என்று கூறுவதும் இந்தியாவின் உயரத்துக்கு ஏற்றதல்ல. அது மட்டுமில்லாமல் மதம், இனம், மொழி ஆகியவற்றின் பெயரால் சொந்த நாடுகளே கொடுமைகளுக்கு உள்ளாகி இந்தியாவில் நீண்ட காலமாக தங்கியிருப்பவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த உரிமை இலங்கை தமிழர்களுக்கு மட்டும் மறுப்பது எந்த வகையிலும் நியாயமல்ல. பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து மதம், இனம் ஆகியவற்றின் பெயரால் கொடுமைகளுக்கு ஆளாகி இந்தியாவுக்கு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன் வந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் போது இலங்கையிலிருந்து வந்த தமிழகதிகளுக்கு மட்டும் அந்த உரிமை மறுக்கப்படுவது சரியல்ல. எனவே இலங்கை தமிழகதிகளுக்கு குடியுரிமை வழங்குவதுதான் சரியானது ஆகும். ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்று கோரி சட்டப்பேரவையில் தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.